அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் ட்ராக்கரை இல்லம் தேடி கல்வி செயலியில் எவ்வாறு பதிவிடுவது அப்படின்னு பார்க்கலாம். வாலண்டியர்ஸ் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு டிகே ஆப்புக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஆப்போட ஹோம் பேஜில் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் டிஸ்பிளேல வரும். 1 முதல் 5 வகுப்பு மாணவர்கள் மட்டுமே காண்பிக்கப்படும். ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்னு 3 பிரிவுகள் இருக்கும். ஒரு மாணவர் ஒவ்வொரு பாடத்திலும் அடைந்துள்ள கற்றல் அடைவுகளை இங்கு பதிவிட போகிறோம். எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டுள்ள மாணவருக்கு தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் பாடத்திற்கான எல்ஓஸ் திரையில் காண்பிக்கப்படும். இங்கே டவுன்வர்ட் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எல்ஓக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாணவர் குறிப்பிட்ட கற்றல் அடைவை அடைந்து விட்டார் எனில் அச்சீவ்ட் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதன் பிறகு சேவ் பட்டன் உங்களுக்கு எனேபிள் செய்யப்படும். அந்த சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரையில் ஒரு கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விக்கு நீங்கள் ஓகே என்று பதிலளிச்சிங்கன்னா அந்த மாணவருக்கான கற்றல் அடைவு ஆப்பில் பதிவு செய்யப்படும். லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கிற பேக்வேர்ட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாணவருக்கான தமிழ் பாடத்தில் 1 ஸ்டார் கொடுக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு மாணவர்கள் அடையும் ஒவ்வொரு கற்றல் அடைவுகளுக்கும் 1 ஸ்டார் வழங்கப்படும். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பாடத்தில் எந்த கற்றல் அடைவுகளை அடைந்துள்ளார் என்பதனை இல்லம் தேடி கல்வி செயலியில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது தமிழுக்கு கீழே உள்ள 1 ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் அடைந்துள்ள கற்றல் அடைவு பச்சை நிறத்தில் காண்பிக்கப்படும். மீதமுள்ள கற்றல் அடைவுகளை மாணவர்கள் அடையும் பொருட்டு அவர்களுக்கான பயிற்சியை நீங்கள் அளிக்க வேண்டும். பயிற்சிக்கு பிறகு அவர்கள் ஏதேனும் ஒரு கற்றலை அடைந்து விட்டனர் எனில் இளம் தேடி கல்வி செயலியில் கற்றல் அடைவுகளை பதிவு செய்ய வேண்டும். மாணவர்கள் கற்றல் அடைவினை மேம்படுத்தும் செயலில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.